Divine Tamil channel la enna paakaporam appadina or super ana craft da eppdi pandradhu nu paakaporam so andha craft enna nu indha video full skip panna paarna appo nadha ungalku theriyum ipo vaanga video ku palam mudhal indha craft ku theveyana porukal paathiralam na vandu konja tea tool eduthu vechirken friends idhu vandu normal ana tea tool kedaiyadhu nam vandu normal ah nam tea poduvom so andha tea vandu nam vadikattam bodhu andha tea tool e eppdi nam keela dhaan poduvom so adha vandu or தட்டில் வந்து அதை வந்து கொஞ்சம் நாள் வச்சு அதை வந்து ஒரு 2-3 days வந்து நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. ஸோ காஞ்சி இந்த மாதிரி தூள் தூளாக அந்த ஈரப்பசையெல்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டீ தூள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ டீ தூள் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கணும். அந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு கம் எடுத்திருக்கேன், நான் வந்து ஃபெவிகால் எடுத்திருக்கேன். இது இவ்வளோலாம் உங்களுக்கு தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மட்டும்தான் தேவைப்படும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பென்சில் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம் என்ன பொருள்னா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு நார்மலான A4 ஷீட் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து A3 ஷீட்லாம் கிடையாது, நார்மலான A4 ஷீட் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் அந்த கிராஃப்ட்டுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் அது என்ன கிராஃப்ட்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முதல்ல இந்த A4 ஷீட்டில் நான் வந்து ஒரு எலிஃபெண்ட் மாதிரி ஒரு பிக்சர் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி மரம் இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கேன். நீங்கள் வந்து இந்த பிக்சர் தான் வரையணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச எந்த பிக்சர் வேணாலும் வரைஞ்சிக்கலாம். நேச்சுரல் சீனரிஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ், எந்த பிக்சர் வேணாலும் வரைஞ்சிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு எலிஃபெண்ட் பிக்சர் வரைஞ்சிருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா ஃபெவிகால், ஸோ அதில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் ப்ரெஷ் எடுத்திருக்கேன். லீன் பெயிண்ட் ப்ரெஷ்ல அந்த ஃபெவிகாலை வந்து டிப் பண்ணி இதை நம்ம வந்து பெயிண்ட் கொடுப்போம்ல, நார்மல் நம்ம வந்து பெயிண்ட் அடிப்போம்ல, ஸோ அது மாதிரி அந்த எலிஃபெண்ட்குள்ளே இந்த பெயிண்ட்டை நம்ம வந்து கொடுத்துட போகிறோம். ஸோ அது இந்த ஃபெவிகால் நம்ம வந்து கொடுத்துட போகிறோம். பாருங்கள், அந்த இடத்துல பெயிண்ட்டுக்கு பதில் நம்ம இந்த ஃபெவிகால் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பார்த்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த ஃபெவிகால் கொடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அந்த டீ தூள், அதை வந்து அதுக்கு மேலே அந்த ஃபெவிகாலுக்கு மேலே தூவி விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து ரொம்ப நேரம் இது ஃபுல்லாக நம்ம அடிச்சு கொடுப்போம்னா நம்ம ஃபஸ்ட் அடிச்ச இடம் வந்து டோட்டலாக காஞ்சி போயிடும். அப்போ வந்து அந்த டீ தூள் வந்து அதில் ஒட்டாது. ஸோ வந்து பார்ட் பார்ட்டாக நீங்கள் முதல்ல அந்த ஃபெவிகால் கொடுக்க போகிறீங்க, அதுக்கப்புறம் டீ தூள் கொடுங்க, அதுக்கப்புறம் ஃபெவிகால் டீ தூள், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து நீங்கள் கொடுத்துட்டே வரணும். அந்த கார்னருக்கெலாம் வந்து லீன் ப்ரெஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய கேப் இருக்கிறதுக்கெலாம் வந்து ஒரு பட்டை ப்ரெஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த ஃபெவிகால் அப்ளை பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இதுக்கு கீழே நம்ம வந்து கொஞ்சம் கொடுத்துடலாம். ஓகே, நீங்கள் வந்து ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணலாம், ஃபெவி கம் கூட யூஸ் பண்ணலாம். இந்த கார்னர்ஸ்க்கெலாம் வந்து ஃபெவிகம் யூஸ் பண்ணால் இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம அந்த ஃபெவிகால் என்ன தான் கொடுத்தாலும் சில இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் கேப் வரத்தான் செய்யும். ஸோ அந்த கேப்புக்கெலாம் வந்து நம்ம ஃபெவி கம் கொடுத்துக்கலாம். ஓகே பாருங்கள், இப்போ நான் அந்த மாதிரி தான் வந்து அடிச்சிட்ருக்கேன். இப்போ கொஞ்சம் இடத்துக்கு நான் வந்து அந்த ஃபெவிகால் கொடுத்ததும் இப்போ நான் வந்து அந்த டீ தூள் போட்டுக்கிறேன். அதுக்கு நான் வந்து அந்த டீ தூளை அப்படியே சும்மா அப்படியே அதுக்கு மேலே தூவி விட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக போடணும்னு இல்லை, அதுக்கு மேலே சும்மா அப்படியே நீங்கள் தூவி விட்டாலே போதும். நம்ம அந்த ஃபெவிகால் இடத்த தவிர மற்ற இடத்துல இருக்க எல்லா டீ தூளும் நம்ம இப்படி கொட்டும் போது அதுவாக வந்து விழுந்துரும். இது நீங்கள் லைட்டாக இப்படி வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த அந்த இடத்துல நல்லா வந்து அமுக்கி விட்டுக்கோங்க. அப்போ வந்து என்னோடய டீ தூள் வந்து அந்த ஃபெவிகாலில் நல்லா வந்து ஒட்டிக்கிறோம். இப்போ நான் வந்து ஒரு கிண்ணத்தில் அந்த மிக்சருக்கு அந்த டீ தூள் எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துக்கிறேன். இதை நம்ம வந்து அடுத்தடுத்த இதுக்கெலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து லைட்டாக தான் வந்திருக்கு பாருங்கள். லாஸ்ட் இதை நம்ம வந்து ஃபெவி கம்லாம் போட்டு நம்ம வந்து அழகாக செட்டப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் கொஞ்சம் முடிச்சிட்டேன். அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சத்துக்கு நம்ம ஃபெவிகால் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து டீ தூள் போட போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் வந்து வேஸ்ட்டாக போடுவோம் இந்த டீ தூளை. ஸோ அதை வச்சு இந்த மாதிரி நம்ம ஒரு சூப்பரான கிராஃப்ட் பண்ணிடலாம். இதை நீங்கள் வந்து வால் ஹேங்கிங்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஃபெவிகால் கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ கொஞ்சம் இந்த டீ தூளை நம்ம வந்து போட்டுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து அந்த ஃபெவிகால் தடவை தடவை காஞ்சிடக்கூடாதுன்னு என் சிஸ்டர் வந்து அதுக்கு மேலேயே டீ தூள் கொடுத்துட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு சால்ட் கிராஃப்ட் கூட பண்ணியிருப்போம். ஸோ அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக நான் வந்து கொடுத்ததுக்கப்புறம் அந்த எலிஃபெண்ட்டுக்கு மட்டும் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். அதை நான் வந்து ஒரு பவுலில் வச்சுக்கிறேன், மிச்சர் கட்டி தூளை. இப்போ எங்களுக்கு நம்ம வந்து இந்த ஃபெவிகம் எடுத்திருக்கேன், அதோடய வால்லாம் இருக்குள்ள அதெல்லாம் நம்ம வந்து இந்த ஃபெவிகால் லீன் ப்ரெஷ் வச்சு கூட அங்கே அந்த இடத்துல நம்ம வந்து அக்யூரேட்டாக கொடுக்க முடியாது. ஸோ அந்த அந்த பகுதிக்கு நான் வந்து இந்த மாதிரி ஃபெவிகம் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதோட அந்த முனை வந்து ஷார்ப்பாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி இடத்துக்கெலாம் அது வந்து ஈஸியாக கொடுக்க முடியும்.
அந்த மாதிரி தான் நான் வந்து யானையோட காலுக்கு அப்புறம் வாய்க்கு அது எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துட்ருக்கேன். ஓகே, இப்போ கொடுத்தாச்சு. நம்ம வந்து காயை ரொம்ப நேரம் வைக்கணும்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது கொடுத்தோன்னே நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து கவுத்து இல்லாத. ஓகே, அப்புறம் வந்து நம்ம கீழே அந்த கீழே ரோடு மாதிரி பண்ணிக்கொள்ள, அதுக்கு நம்ம வந்து அதுக்கும் அதே மாதிரி தான் வந்து ஃபெவிகால் தடவ போகிறோம், அப்புறம் கொஞ்சம் டீ தூள் போட போகிறோம். அது மாதிரி தான் அதுக்கும் நான் வந்து பண்ண போகிறேன். ஓகே, அந்த மாதிரி கார்னர் கார்னருக்குலாம் வந்து அதே மாதிரி ஃபெவிகம் யூஸ் பண்ண போகிறேன். ஃபெவிகம்லேயும் வந்து சூப்பராக அந்த டீ தூள் வந்து ஒட்டுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஃபெவிகம்மை வச்சு மட்டும்தான் பண்ணணும்னா ஃபெவிகம் வச்சு கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் அந்த கிராஃப்ட்டை. ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து சூப்பராக வந்து அந்த ரோடு மாதிரி இருக்கிறதுக்கும் வந்து கொடுத்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரீ இருக்குல்ல, இப்போ இது அந்த லீஃப்க்கு வந்து நம்ம வந்து இந்த கலர் வந்து கொடுக்க முடியாது. ஸோ அந்த அதனால நான் வந்து வந்து ஸ்கெட்ச் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்கெட்சை வந்து இந்த லீஃப்ஸ்க்கு மட்டும் வந்து கொடுத்துக்கிறேன். க்ரீன் கலர் ஸ்கெட்ச் எடுத்துக்கிறேன். அதோட காம்பு இந்த மரத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த மாதிரி டீ தூளே யூஸ் பண்ணிக்கலாம். அதோட லீஃப்க்கு மட்டும் இந்த மாதிரி நான் வந்து தனியாக ஸ்கெட்சில் க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன். மோஸ்ட்லி இந்த ட்ரீக்கு வந்து ஃபெவி கம்மை யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் வந்து ஃபெவி கம் தான் வந்து அந்த நுனி பகுதி தான் நல்லாயிருக்கும் கொடுக்கறதுக்கு. நம்ம ஃபெவிகால்னால் ரொம்ப பட்டையாக தெரியும். ஓகே, அந்த மாதிரி நான் அந்த ட்ரீக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மட்டும் நம்ம வந்து ஃபெவிகம் கொடுத்துக்கலாம், அப்புறம் நம்ம வந்து டீ தூள் போட்டுடலாம். ஓகே, இப்போ நான் வந்து கொஞ்சத்துக்கு மட்டும் கொடுத்துட்டு அதுக்கு மேலே அப்படியே டீ தூள் போட போகிறேன். பாருங்கள் இந்த மாதிரி வந்து அது வந்து அந்த முனை இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக கொடுங்க, அப்படின்னா தான் அந்த ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நான் அது டீ தூள் போட்டுட்டு இப்போ நான் வந்து அதை கவுத்திடுறேன். பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு கிடச்சிருக்கு, பாருங்கள் அதே ஷேப்புக்கு வந்திருக்கு. அதனால தான் சொல்கிறேன், கரெக்டாக வரைஞ்சதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா அதே ஷேப்புக்கு ரொம்பவே அழகாக வரும் பார்க்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராஃப்ட்டை பார்த்தீங்கன்னா கிட்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக ட்ரை பண்ணலாம். அவங்களுக்கு தெரிஞ்ச படத்தை வரைஞ்சி அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து நம்ம உங்கள் வீட்டில் வந்து டீ போட்டாங்க அப்படின்னா அந்த டீ தூள் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சு இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணும்போது உங்கள் பேரண்ட்ஸும் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. நம்ம சேனலில் போடுற மோஸ்ட்லி கிராஃப்ட்ஸ் வந்து பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட்டில் தான் இருக்கும். அதாவது தேவையில்லாத பொருளை வச்சு தேவையுள்ள ஒரு பொருளை மாத்துற மாதிரி தான் போடுவோம். ஸோ எல்லாருமே வந்து நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அதுவும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி வந்து நான் ஒரு ரெண்டு மரக்கிளைக்கு இப்போ நான் வந்து கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ அதையும் நம்ம வந்து அந்த கிணத்துல வச்சிடலாம் மிச்சம் கட்டி தூளை. ஓகே, இப்போ கீழே லாஸ்ட் பார்ட்டுக்கு நம்ம இதை கொடுத்து முடிச்சிட்டோம்னா இந்த கிராஃப்ட் ஃபினிஷ்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளான கிராஃப்ட் தான். ஓகே, இப்போ நம்ம அதுக்கும் வந்து கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நிறைய ஃபெவிகம்லாம் நமக்கு தேவைப்படாது, கொஞ்சத்துலேயே இதை நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். ஒரு 5 ருபீஸ் ஃபெவிகம் இருந்தாலே இதுக்கு இந்த கிராஃப்ட்டுக்கு வந்து போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அதுக்கு மேலேயும் கொஞ்சம் டீ தூள் போட்டுக்கிறேன். டீ தூள் போட்டுட்டு அதையும் நம்ம வந்து அந்த பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட போடும். ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கிராஃப்ட், செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இந்த கிராஃப்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரே ஒரு வேலை மட்டும் பாக்கி இருக்குது. இதுக்கு நம்ம வந்து கண்ணு மட்டும் கொடுக்க போகிறோம், ஏன்னா எல்லா அனிமல்ஸுக்குமே கண்ணு கொடுத்தா தானே நல்லாயிருக்கும். அதுக்கு நான் வந்து ஒரு கூகுள் ஐஸை கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். மதுரைக்கும் பாய்.